வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 4 செயல் பகுதி கல்வி அழகே அழகு. இப்பாடலின் ஆசிரியர் குமரகுருபரர். பாடப்பகுதியில் உள்ள நூல்வெளி செய்திகளை அறிவோம். குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். கந்தர் கழிவென்பா, கையிலை களம்பகம், சகலகலா வல்லி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகியன அவற்றுள் சிலவாகும். மக்களின் வாழ்வுக்கும் தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டுவதால் இந்நூலுக்கு நீதிநெறி விளக்கம் என்று பெயர் பெற்றது. கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்களால் இந்நூலில் உள்ளன. இந்நூலின் 13ஆம் பாடல் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது. நுழையும் முன் செய்திகளை காண்போம். மனிதர்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்ள எண்ணற்ற அணிகலன்களை பயன்படுத்துகின்றனர். அவை தங்கம், வெள்ளி போன்ற விலை மதிப்பு மிக்க உலோகங்களால் செய்யப்பட்டவையாகவே உள்ளன. ஆனால் மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடியது உண்மையான அணிகலன் எது என்பதை கூறும் நீதிநெறி விளக்கப்பாடல் ஒன்றை அறிவோம். மனிதனுக்கு உயர்வையும் மாண்பையும் சிறப்பையும் தருவது கல்வியே. கல்வியே அழியாத செல்வம், மற்ற செல்வங்கள் எல்லாம் அழியக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது குமரகுருபரர் பற்றிய சிறப்பான செய்திகளை பார்ப்போம். நீதி வெண்பா நூலை இயற்றியவர் குமரகுருபரர். இவருடைய ஊர் வந்து திருவைகுண்டம். திருவைகுண்டம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் தூத்துக்குடி மாவட்டம். இவருடைய தந்தையார் பெயர் சண்முக சிகாமணி கவிராயர், தாயார் பெயர் சிவகாமி அம்மையார். குமரகுருபரருக்கு 5 வயது வரை வாய் பேசாது இருந்தார். தங்கள் மகன் வாய் பேசாத பெற்றோர் மிகவும் மனம் வருந்தினார். குமரகுருபரருடன் திருச்செந்தூருக்கு சென்றனர். அங்கே முருகன் அருளால் பேசும் திறம் பெற்றார் குமரகுருபரர். பேசும் திறம் பெற்ற உடனே பாடிய முதல் நூல் கந்தர் கழிவென்பா பாடலை பாடினார். அதன் பிறகு இறைவன் அருளால் இளமையிலே கவி பாடும் ஆற்றலை பெற்ற குமரகுருபரர் மதுரைக்கு சென்றிருந்தார். அங்கே மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் நூலை இயற்றினார். அந்நூலில் அரங்கேற்றம் திருமலை மன்னர் முன்னிலையில் மீனாட்சி அம்மை திருக்கோவிலில் நடைபெற்றது. குமரகுருபரர் தமிழ் இலக்கிய இலக்கண புலமை பெற்று சிறப்பாக விளங்கினார். மதுரை களம்பகம் அப்படின்ற நூல் சோமசுந்தரர் கடவுள் மீது பாடிய நீதிநெறி விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. குமரகுருபரர் வந்துட்டு முற்றும் துறந்த பக்தராயிருந்து நீதி நூல்களை பாடியவர். பிரபந்த வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார். கல்வி அழகே அழகு அப்படின்ற இந்த வரிகள் வந்து நாலடியார்லேயும் வந்திருக்கு. செயல் பார்ப்போம். கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூணுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார். இப்பாடல் மனப்பாட பாடல், அதனால் மீண்டும் நான் வாசிக்கிறேன். கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார். இப்போ பாடலின் பொருள் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கற்றோர் தான் இந்த உலகத்தில் வந்து சிறப்புடையவர்கள். சிறந்த மாண்பையும் மதிப்பையும் கற்றுக்கிறாங்க. ஒருவருக்கு அழகு தருவது கல்வி மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாடலின் பொருள் பார்த்துடலாம். ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலன்களுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. அதுபோல கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். ஆகையால் அழகுக்கு அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை. இப்போ சொல்லும் பொருளும் பார்ப்போம். கலன் அப்படின்னா அணிகலன். இப்போ பூணுக்கு அப்படின்னா அணிதல். முற்ற அப்படின்னா ஒளிர. இப்போ கல்வி எவ்வளவு ஒரு ஒருவருடைய வாழ்வில் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணாவினுடைய ஒரு கவிதை சொல்கிறேன். போட்டியும் பொறாமையும் பொய் சிரிப்பும் நிறைந்த இவ்வுலகில்
நமது பாதையில் நாம் நேராக நடந்து செல்ல நமக்கு துணையாக இருப்பது கல்வி மட்டுமே. போட்டியும் பொறாமையும் பொய் சிரிப்பும் நிறைந்த இவ்வுலகில் நமது பாதையில் நாம் நேராக நடந்து செல்ல நமக்கு துணையாக இருப்பது கல்வி மட்டுமே. இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, கல்வி அப்படின்ற அதிகாரத்து 40வது அதிகாரத்தில் ஒரு குறள், தொட்டெண்ணெய் தூறும் மணற்கேணி, மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. மணற்கேணி எவ்வளவு ஆழமோ அகலமாக தோன்றுமோ அதற்கேற்ப என்ன செய்யும், நீர் சுரக்கும். அதுபோல் ஒருவன் எவ்வளவு நூல்களை கற்கிறானோ, கல்வி கற்கிறானோ, அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய அறிவு வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, கல்வி தான் முக்கியம் ஒருவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஔவையார் சொல்லியிருப்பாங்க, இளமையில் கல் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒன்றே வேந்தனில் என்னும் எழுத்தும் கண்ணென்ன தகும். தி அப்படின்ற ஒரு சொல்ல தமிழில் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா அது நம்ம தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.